காஸ்ட்லாம் இஷ்யூ இல்லை நோ சரி நோரேஜ் பண்ணிக்கலாம் ஆ தாராளமாக பண்ணிக்கலாம் ஓ அம்மா அப்பா வந்து ரொம்ப காஸ்ட் பார்ப்பாங்க எந்த வந்து பக்கவா அரேஞ்ச் மேரேஜ் பட் பட்டு மேரேஜ் ஓ அதனால நல்லா ஓகே இப்போ அவங்க அங்கே சொல்லியிருந்தாங்கல்ல லவ் மேரேஜ் பண்ணால் நான் வந்து என் பொண்ணு லவ் பண்ணக்கூடாதுன்னு பட் எனக்கு ஆப்போசிட் நான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி விசாரிக்காமல் கொடுத்ததுனால அவங்க வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும் அப்படிங்கறதுனால அவங்க லைஃப் சூஸ் பண்ற அளவுக்கு அப்ப மெச்சூரிட்டியும் இல்லை அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வரல அம்மா அப்பா தான் பார்த்து அரேஞ்ச் பண்ணாங்க அவ்வளவுதான் ஒருவேளை உங்க அப்பா அம்மா ஜாதி பார்க்காம நல்ல பையனா மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சான்ஸே வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது அது ஜென்மம் அவங்க அம்மா அப்பா வந்தாலும் நடக்காது ஏன்னா அந்த மாதிரி கேரக்டர் அவங்க நான் சும்மா வேலை நான் கொஞ்சம் துரு துருன்னு இருப்பேன் அப்போ காலேஜ் பண்ணும் போதெல்லாம் அம்மாகிட்ட விளையாட்டுக்காக கேட்டேன் அம்மா நான் லவ் பண்ண என்ன பண்ணுவீங்க அந்த பொண்ணு கேட்டா பாத்தீங்களா அப்ப இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னே கேட்டா என்ன ரியாக்ஷன் இருக்கணும் உங்களுக்கே சூப்பரா தெரியும் ஒன்னும் இல்ல நீ நைட்டு வந்து பால் கொடுக்கற அதுல ஒரு துளி விஷம் போட்டு கொடுத்துருவேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்க எங்க அம்மா ஒரே வார்த்தை வார்த்தைக்கிட்டே சொல்லி பட்ல அது அப்ப எனக்கு எதுவுமே இல்லையே சார் அதனால எனக்கு சிரிப்பு தான் வந்தது உண்மையாவே லவ் பண்ணியிருந்தானே பயம் வந்திருக்கும் ஓய்யோ ஐயோ நான் அழுதிருப்பேன்ல வேற ஏன் கேஸ்ட் வேணாம் நினைக்கிறீங்க அதை வச்சு ஒன்றும் பண்ண போறது இல்லை பசங்க ஹாப்பியா இருந்தா போதும் சந்தோஷம் வந்தா சந்தோஷம் வந்தா போதும் ஓகே ஆக்சுவலி எங்கள் அப்பா வந்து எக்ஸ் சர்வீஸ் மேம் ஸோ அவர் அப்பத்துலேருந்து அந்த ஒரு ஜாதி அந்த மதம் அதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவார் ஸோ அதே ப என்னோட மைண்ட் செட்டில் அப்படி தான் எல்லாருமே நம் ஆல் ஆர் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எல்லா கேஸ்ட்டும் நம்ம ஒரே கேஸ்டாக பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது ஏன் உங்கள் ஜாதி வேணான்னு சொல்லிட்டீங்க பக்கத்தில் உங்களுக்கு சர்க்கிள் ஆள் சொந்த சொந்தம்லாம் இருப்பாங்கல்ல இருக்காங்க இப்ப அந்தந்த ஜாதியில் மாப்பிள்ளை கிடையாதே கஷ்டம் கதை நிறையா நடக்குது கதை இது வேற